சிறப்போடும் பெருமையோடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற புதீகம் தொலைக்காட்சியினுடைய சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை அத்தனை பேருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உலக பிரசித்தி பெற்ற காலை இன்னொரு பக்கம் அரிசி ஆலை காலைக்கும் பிரசித்தி பெற்றது அரிசி ஆலைக்கும் பிரசித்தி பெற்ற இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா பண்பாட்டிற்கு காலை நம் பயன்பாட்டுக்கு அரிசி ஆலை வருகை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பித்திருக்கிற சில பெருமக்களுக்கும் சில நிறுவனங்களுக்கும் நன்றி சொல்லணும் குறிப்பா நம்முடைய ரோட்ரி காங்கயம் டவுன் அதை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் கோவை வித்யாசுரம் பள்ளியினுடைய நம்முடைய மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டாக்டர் டி தனபால் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு கௌரவத்தை சேர்த்திருக்கிற மரியாதைக்குரிய ரொட்டேரியன் என்எஸ் என் தனபால் அவர்களுக்கும் உங்கள் கைத்தட்டல் மூலமாக நன்றியை சொல்லி உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு இந்த என் அரங்கத்தினுடைய உரிமையாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மரியாதைக்குரிய என்எஸ் என் நடராஜ் ஐயா அவர்களுக்கும் உங்கள் கைத்தட்டல் மூலமாக நன்றியை சொல்லி செந்தூர் கார்டனை சேர்ந்த அத்த அவர்களுக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் இன்னும் நாங்க நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் முதல்ல அத்தனை பேருக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக நன்றியை சொல்லி சமுதாய பொறுப்புணர்வு யாருக்கு அதிகமாக இருக்குது இளைஞர்களுக்கு தான் சொல்கிறதுக்கு மூணு பேர் இந்த பக்கம் இல்லை இல்லை அனுபவம் மிக்க அறுபதுகள் பெரியவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க உங்களை பெரியவங்கன்னு சொல்லிடலாமா ஒத்துக்க மாட்டாங்க இந்த பக்கம் பெரியவங்களுக்காக பேசுறதுக்கு இளைஞர்களுக்காக பேசுறதுக்கு வந்திருக்காங்க சமுதாய பொறுப்புணர்ச்சி அப்படி அப்படின்னா என்ன சமுதாய கடமை நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சாலே போதுங்க புதுசாக செய்ய வேண்டிய அவங்கவுங்க கடமையை சரியாக செய்கிறோமா அந்த சமுதாய பொறுப்பு நமக்கு இருக்கா எங்களுக்கு தான் அதாவது இளைஞருக்கு தான் இருக்குன்னு சொல்றதுக்கு மூணு பேர் இல்லை இல்லை பெரியவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றதுக்கு மூணு பேர் பொதுவாக மகாத்மா காந்தி யார் வீட்டுக்கும் போய் யாசகம் கேட்க மாட்டார் உதவி கேட்க மாட்டார் ஆனால் பஜாஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு மகாத்மா காந்தி போனாராம் அவரு ஏன்னா இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சில பேர் வீட்டுக்கு தான் அவர் போவார் அப்படி பஜாஜ்ங்கிற ஒரு வீட்டுக்கு போறார் வாசல் அவருடைய பேத்தி பன்னெண்டு வயசு பேத்தி நின்று இப்படி ஆளை பார்த்தோன்னே அந்த வீட்டுக்கு வர்றவங்களாம் கோட்டு சூட்டு போட்டு தான் வருவாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பஜாஜ் அவரை பாக்குறதுக்கு அப்படி அழுக்கு சட்டை அப்படி பாதி உடையில ஒருத்தர் வந்து நிக்கிறாரு யாருன்னு கேக்குது அந்த குழந்தை எதுக்கு வந்தீங்க உங்க தாத்தாவை பாக்கணும் அப்படிங்கிறாரு காந்தி அப்படியா தாத்தாவை பாக்கணும் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு சட்டை இல்லையா அந்த குழந்தை கேக்குது ஆமாமா என்கிட்ட சட்டை இல்ல நான் வாங்கி தரட்டுமா எங்க தாத்தாட்ட சொல்லி நான் வாங்கி தரட்டுமா அந்த குழந்தை கேக்குது வாங்கித்தாமா எத்தனை சட்டை வேணும் அந்த குழந்தை கேக்குது முப்பதாயிரம் சட்டை வாங்கி கொடுமான்னு சொன்னாராம் இந்த தேசத்தில் எல்லோரும் எப்போது சட்டை அணிகிறார்களோ தான் நான் சட்டை அணிவன் அந்த குழந்தைக்கு கூட புரிய வைத்த தேச தந்தை உன்னதமான மனிதர்கள் பெரியவங்க இருக்காங்க சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்றதுக்கு இவங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க சுதந்திரத்துக்காக பெரியவங்களை மட்டும் தான் சொல்லுவீங்களா மகாத்மா காந்தி நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்களை மட்டும் தான் தெரியுமா உங்களுக்கு உண்மை என்ன தெரியுங்களா இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் இளைஞர்கள் செத்து போனாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் இளைஞர்கள் செத்து போனதுனால தான் இந்த சுதந்திரம் கிடைச்சது சாதாரணமா இல்ல இந்த மண்ணிலே சொல்றோம் இந்த மண்ணை சார்ந்த நம்முடைய தீரன் சின்னமலை வரி கொடுக்க மாட்டேன் என்று அன்றைக்கு அவனுடைய போராட்டத்தினுடைய விளைவு அதை தாண்டி இந்த பக்கம் திருப்பூர் குமரன் இளைஞர்கள் தடியால் அடித்த போதும் கொடியை கீழே விடாமல் இறந்து போன திருப்பூர் குமரன் எத்தனை இளைஞர்கள் இந்த தேசத்துக்காக தன்னுடைய இன்னுரை அர்ப்பணித்து இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்களே அதெல்லாம் கூட பழசுன்னு வச்சிங்க அதெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால இன்னைக்கு வரைக்கும் ஜல்லிக்கட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்த போது போய் மெரினா பீச்சில் உட்கார்ந்ததுல எத்தனை பேர் பெரியவங்க எத்தனை பேர் பெரியவங்க போய் உட்கார்ந்தாங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் போய் உட்கார்ந்தாங்க அத ஒரு போராட்டத்தை ஒருத்தன் ஒரு வரையில சொன்னா பொதுவா ஒரு கட்சி போராட்டம் நடத்தினா அந்த கட்சிக்காரவங்க கலந்துக்குவாங்க ஒரு அமைப்பு நடத்தினா அந்த அமைப்பை சார்ந்தவங்க கலந்துக்குவாங்க ஆனால் அந்த மெரினா போராட்டத்தில் கடந்து போனவர்களை எல்லாம் கலந்து கொள்ள வைத்த ஒரு போராட்டம்னு சொன்னா அது ஜல்லிக்கட்டு போராட்டம் விவசாயத்துக்காக அதே மெரினா பீச் ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்குறாரு நீ எதுல வேலை ஐடி கம்பெனில வேலை பாக்கிற ஐடி கம்பெனிக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் நீ ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு விவசாயத்துக்கு போராட்டம் ஒரே சொன்னான் நானும் அப்படின்னா இளைஞன் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடந்தது கார்கில் போர் அதை விளையாட்டா பாக்குறான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு கிரிக்கெட் நடக்குது அதை போர் மாதிரி பாக்குறான் போயிடுச்சு பாத்தீங்களா எப்படி ரசிக்கிறான்னு இந்த தலைமுறை எப்படி இருக்கு இதையெல்லாம் பேசணும் இல்லைங்க புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கம் அவருடைய ஊரு அற்புதமாக பேசக்கூடிய அன்பு தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த அன்னைக்கு கூடுதலாக வலுச்சேற்க வந்திருக்கிறவங்க திருவாரூர் மாவட்டம் இன்னைக்கு அற்புதமான தன்னுடைய பேச்சை இன்னைக்கு தமிழக உலகம் முழுவதும் அற்புதமாக பதிவு செய்யக்கூடிய ஆரூர் தமிழச்சி என்கிற ஆரூர் சுனேகா அவர்கள் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நகைச்சுவையை ஏன்னா அதை விட வாழ்க்கையில் என்னங்க இருக்கு சிரிக்கிறதை விட என்ன சந்தோஷம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் சிரிப்பு என்பதை தானே நம்ம துளைச்சிக்கிட்டு இருக்கோம் பரபரப்பாகவே வாழ்ந்துகிட்டு டென்ஷன் ஆயிடும் அற்புதமான நகைச்சுவை இங்கே கொண்டிருக்கிற நாஞ்சில் விஜயன் அவர்கள் துடிப்பு மிக்க இருபது இவங்கெல்லாம் இவங்க அறுபது அனுபவம் மிக்க அறுபது அந்த பக்கம் பேச வந்திருக்கிறோர் திண்டுக்கல் மாவட்டம் பொருளூர் அப்படிங்கிற கிராமத்திலேருந்து வந்திருக்கிறார் அற்புதமான பேச்சாளர் முத்து அன்பரசன் அவர்கள் அந்த அணிக்கு கூடுதலாக மனோரஞ்சித மலர் அவர்கள் உலகம் முழுவதும் வளம் அற்புதமான பேச்சாளர் கோவை தனபால் அவர்கள் உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு கவிதா இனி மனோரஞ்சித மலர் அவர்கள் வருகிறார் நல்ல ஒரு உற்சாகமான தீரன் சின்ன மழை பிறந்த இந்த புண்ணிய பூமி மக்களை வணங்குகிறேன் இருவதும் இல்லாமல் அறுபதும் இல்லாமல் நாலு கோட்டிங் எக்ஸ்ட்ரா அடிச்சுட்டா நாற்பது வயசு குறைஞ்சிருச்சுன்னு நம்பிக்கையோட உட்கார்ந்து எதிரணியினருக்கு வணக்கம் அவ்வளவுதாங்க வயசு அவங்களுக்கு எல்லாமே உண்மையில இளைஞர்கள் தான் என்ன சந்தேகம் உங்களுக்கு அரிஸ்டாட்டினுடைய மாணவன் வந்து அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டினும் அலெக்சாண்டரும் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க இடையில ஒரு ஆறு வருது ஆறு வரும் பொழுது ஆசிரியர் முன்னாடி போகணும் மாணவன் பின்னாடி போகணும் அப்படின்றதான் விதி ஆற பார்த்தோன்னு அலெக்சாண்டர் முன்னாடி போய் நிற்கிறாரு உடனே அரிஸ்டானிக் கேக்குறாரு எனக்கு பின்னாடி தானே நீ வரணும் எதுக்கு முன்னாடி வந்த அப்படின்னு கேக்குறாரு இல்ல இந்த ஆற்றில் சுழற்சி இருக்கும் அந்த சுழற்சியில் நீங்க சிக்கிக்கிட்டீங்கன்னா நீங்க போயிருவீங்க நான் போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஐநூறு மாணவர்கள் என்னை மாதிரி உங்களுக்கு கிடைப்பாங்க ஆனா உங்களை மாதிரி தகுதியான ஒரு ஆசிரியர் போயிட்டா இந்த சமூகம் பால் பட்டு அதனால நான் முன்னாடி போனேன் அப்படின்னு சொன்னார் சான்றோர் இல்லை அப்படின்னா இந்த சமூகம் என்ன ஆகும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் தென்னாப்பிரிக்கால காந்தியடிகளை கீழே தள்ளிவிட்ட விட்ட போது அவர் ஒரு மகாத்மா காந்தியாக எழுந்தார் கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் அங்க புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு பாரதிதாசன் சொன்னான் ஒரு அக்கா தன்னுடைய தம்பியை அடிக்கிறான் ஏண்டா உன்னைய காதல கடுக்கன் போடாதுன்னு சொன்னேன் கேட்டியா குடிமை சொன்னேன் கேட்டியா கையில வளையல் போடாதுன்னு கேட்டியா இன்னைக்கு என்னைய பொண்ணு பார்க்க வந்துட்டு உன்னைய சொல்லிட்டு போறாங்கடா உடைகளை நம்ம அணிஞ்சுக்கிறோம் எந்த மாதிரியான கலாச்சாரத்துல நம்ம ஒரு காலத்துல சட்ட பட்டன் இல்லைன்னு வச்சுங்களேன் ஏழ்மைன்னு சொன்னோம் இந்த சட்ட பட்டன் இல்லைன்னா ஏழ்மை சட்ட பட்டணம் கூட இல்லை அதுக்கு கூட காசு இல்லாம ரெண்டு பட்டன் இருக்காது ஆனா இன்னைக்கு சட்ட பட்டன் இல்லைன்னா அது பொறுக்கித்தனம் இருந்தாலும் பட்டனை கிழிச்சு விட்டுட்டு வர்றாங்க சட்டையை இன்னைக்கு வாங்குற பேண்டல கிழிச்சு விட்டு தான் பேண்ட் போடுறாங்க தலைய பத்து தடவை சிவி களைச்சு விட்டுட்டு தான் திரும்ப வர்றான் உண்மையிலே எல்லாமே மாறி போச்சு இளைஞர்களுடைய எல்லா பழக்கமும் மாறி போச்சு என் பையன் மார்க் ஷீட்டை கொண்டாந்து அவங்க அப்பாட்டா கொடுத்த உன்னே இவர் பார்த்தா எல்லாத்துலேயும் முட்டை முட்டமா இருக்கு கோபம் வந்துருச்சு ஏன்னா பக்கத்து வீட்டு புள்ள படிக்கிற அதே ஸ்கூல்ல தானே படிக்கிற அதே டீச்சர்ஸ் தானே உனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அதே ஃபீஸ் தானே நானும் கட்டுறேன் ஆனால் அந்த பிள்ளை எல்லாத்துலேயும் நல்ல மார்க்குடா அந்த பிள்ளைய பாடுறா அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைச்சிட்டேன் அந்த பிள்ளையை பார்த்து தாங்க இவன் முட்டை மார்க் வாங்கினேன் என் பையனுக்கு ஆன்லைன் கிளாஸுக்காக ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தேன் அதில் உள்ள போகிறதுக்கு ஒரு லாக் வாட்ஸ்அப்புக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு ஒரு லாக் உள்ள போகிறதுக்கு லாக் இந்த لاک எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூனியக்கார கலை சூனியம் வைக்கிற மாதிரி இருக்கும் யாராலமே எடுக்க முடியாதுங்க சிக்கு கோலம் போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் சிக்கு கோலம்னு சொல்வாங்கலாம் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அதனையும் புராடுதன படிப்பத தவிர அந்த செல்ல எல்லாத்தையும் பார்க்கற ஒரு நாள் கூட படிச்சு நான் பார்க்கல ஆயாமா வந்தாங்க டேபிள்ல பாலை வச்சாங்க டேபிள் லைட்டா ஆடுச்சு டே பால் ஆடுதுரா இல்ல மிஸ் பால் மாடுது அப்படின்னு எப்படி இருக்கான் பாருங்க எதை கேட்டாலும் எடக்கு மடக்கா பேசுறதே அவனுடைய வேலை பேஸ்புக்ல பாருங்க ஒரு பையன் மெசேஜ் போட்டிருக்கான் மூணு வேலை சாப்பாடு முந்நூறு ரூபா ரீசார்ஜ் தங்குறதுக்கு இடம் என்ன யாராவது தத்து எடுத்துக்கோங்களேன் இந்த பையன்லாம் நாளைக்கு பொறுப்பா இருக்க போறானா பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு அஞ்சு பத்துன்னு வட்டிக்கு வாங்கி நல்ல ஸ்கூலா நல்ல காலேஜா படிக்க வைக்கணும் ஒவ்வொரு பெற்றோரும் துடித்து கொண்டு இருக்கிறோம் அவன் எவனாவது படிக்கிறானா படிக்கிறதே இல்லைங்க அந்த செல்போன் கையில வந்தது போதும் எந்த நேரம் பார்த்தாலும் அந்த செல்போன்ல தான் மூழ்கி அதை அததான் ஒரு கவிஞன் அழகா சொன்னா அவன் படித்து கிழிக்காததை அவன் படித்து கிழிக்காததை இவன் கிழித்தாவது பிழைக்கட்டும் அவன் தான் படிக்க மாட்டான்ல அவன்கிட்ட இருக்கிற புக்கை வாங்கி பீஜில சுண்டல் விற்கிறவன் கையில கொடுங்க அவன் அதை கிழிச்சாவது சுண்டல் போட்டு பிழைத்து கொள்ளட்டும் அப்படின்னு எழுதுறான்னா இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள்ட்டையும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்டையும் கல்வி இல்லை ஒழுக்கம் இல்லை அப்படின்னா இந்த சமூகம் எப்படிங்க உருப்பிட போது நம்ம கோயம்புத்தூரில் தெக்கம்பட்டி அப்படின்ற ஊரில் பாப்பம்மா அப்படின்ற நூற்றி ஏழு வயசுங்க அவங்களுக்கு மத்திய அரசு விருது கொடுத்துருக்கு மோடி அவர்கள் சந்திக்கிறார் சந்தித்தோடன நம்ம அம்மாவை பார்த்தோன்னே பாப்பம்மா நம்ம அம்மாவை பார்த்தோன்ன காலில் விழுந்து வணங்குறாருங்க ஐம்பது வருடமாக இயற்கை முறையில் அவங்க விவசாயம் செஞ்சிருக்காங்க அதற்காக அவங்களுக்கு விருதும் வழங்கப்படுது அவங்க அந்த விருதை வாங்கிட்டு சொன்ன விஷயம் தாங்க அங்க சிறப்பு இந்த விருதை இளைஞர்களுக்கு நான் பரிசாக அளிக்கிறேன் என்னை போல ஒவ்வொரு இளைஞனும் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா வழி நடத்தக்கூடிய அந்த அறுபது இருக்கிறனால தானே இன்னைக்கு சமூகம் சிறப்பாக இருக்கு வயசானவங்களுக்கும் இளமைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தானா என்னமா கண்ணாடிய சும்மா சும்மா பார்த்தா அது வயசு பசங்க சரி கண்ணாடிய சும்மா சும்மா காணம்னு தேனா அது வயசானவங்க இதுதான் வித்தியாசம் திருக்குறள் அழகா சொல்றாரு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறு இலானும் கெடும் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி அவனுக்கு வழி சொல்லக்கூடிய சான்றோன் இல்லை தப்பு சரின்னு எடுத்து சொல்லக்கூடிய முதுமக்கள் இல்லை என்றால் அவனுக்கு பகைவரே இல்லாட்டியும் கெட்டு அழிஞ்சு விடுவான் வைரமுத்து ஐயா அழகா சொல்லுவாரு வேரில் நோய் இருக்க இலையில் மருந்தடித்து என்ன பயன் வேரில் இத்தனை பிரச்சனை இருக்கும் பொழுது இவங்க சமூகத்தை எப்படி காப்பாங்க அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தாக இங்க முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மையில் அவங்க சொல்கிற மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட நிறைய பொறுப்புணர்வு இல்லை ஏனாதான் இருக்க அதுதான் எல்லாத்தையுமே வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க கல்லூரி படிக்கிற காலம் கொண்டாட்டமான காலம் தான் ஆனால் அது வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்டமாக இருக்கணும்னா அந்த கடமையை அப்போ அவன் ஒழுங்கா செய்யணும்ல ஒரு தாய் ஒரு மகளை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு கவிதைங்க அந்த கவிதையை ஜெய பாஸ்கரன் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதினார் நீங்கள் அந்த கவிதையை கேளுங்களேன் எல்லா பெற்றோர்களுக்கும் அந்த கவிதையை வந்து மனசுக்குள்ளே என்னமோ பண்ணும் அந்த தாய் மகளை பார்த்து கேட்குறான் நீ கல்லூரி போகும்போது யாராவது ஒருவன் செண்டடித்து கொண்டு உன்னிடம் வந்து உன்னை சுற்றி சுற்றி வருகிறானா அப்படின்னு கேட்குறான் அந்த பொண்ணு ஆமா அப்படிங்கிறார் நீ கல்லூரி போகும்போது யாராவது ஒருவன் பைக்கை எடுத்துக்கொண்டு உனக்கு முன்னால் சாகாசம் செய்கிறானா அப்படி வித்த காட்டுறானா மகள் ஆமா அப்படின்னா யாராவது வந்து உன்னிடம் என்னை தவிர நீ வேறு யாரோடும் பேசக்கூடாது என்று ஏதாவது ஒரு இளைஞன் சொன்னானா நீ என்னை காதலிக்காவிட்டால் உன் முகத்திலே நான் ஆசிட்டை ஊத்தி விடுவேன் என்று யாராவது உன்னிடம் சொன்ன சொன்னானா அப்படின்னு தாய் கேட்குறா அந்த மகளுக்கு ஆச்சரியப்பட்டு கேட்கறா ஏமா நீ என் கல்லூரி பக்கமே வந்ததில்லை எப்படி இதெல்லாம் நீ சரியா சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாய் சொல்றா இவன்களின் அப்பன்களை கடந்துதான் உன் அப்பனுக்கு நான் மனைவியானேன் அந்த அனுபவம் பேசும் பார்த்தீங்களா அந்த அனுபவத்துக்கு இருக்கிற வலிமை எதுக்காவது இருக்குமா வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டாங்கல்ல அந்த வழிகாட்டுறதுக்கு ஆள் சரியா இருந்தா இளைஞர்களை வழி நடத்த முடியும் அப்படிங்கிற இடத்துல அவங்க சொல்றாங்க இந்த இளைஞர்கள் எப்படி பொறுப்பா இருப்பாங்க இல்ல அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படி சொல்லாதீங்க ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரு இளைஞன் நாங்க பொறுப்பா இருக்கிறோம்னு சொல்றது ஒப்புதல் வாக்கு மூலம் அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை உங்கள் கைத்தட்டுகளோடு வழங்க ஹரி பாலகிருஷ்ணன் அவர்கள் வருகிறார் உலகம் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய சொந்தங்கள் அனைவருக்கும் புதிகம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னைக்குமே சொல்ற துடிப்பு மிக்க இளைஞர்கள் தான் இந்த சமூகத்துல பொறுப்போடு இருக்கிறோம் எந்த இளைஞனாவது அடுத்தவன் வளர்ச்சியில பொறாம போறமாங்க அறுபது தான் அடுத்தவன் நல்லா இருந்தா பிடிக்காம போறது பூரா அந்த அறுபது தான் இவங்க சொன்னாங்க பிள்ளைங்க எல்லாம் மார்க் எடுக்குதுங்க பசங்க எல்லாம் முட்டையா காரணம் உங்களை மாதிரி ஒரு டீச்சர் தாங்க என்ன சொல்றாங்க ஒரு வாத்தியாரெல்லாம் கிளாஸ்ல அந்த பிள்ளையப்பாரு பாஸ் ஆகுது நீ பாஸ் ஆக மாட்டேன் அந்த புள்ளைய பார் மார்க் எடுக்குது நீ மார்க் எடுக்க மாட்ட நம்மளுக்கு தான் தெரியும் அந்த புள்ளைய பார்த்ததால தான் நான் மார்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் காரணமே நீங்க தானுங்க இதை சொன்னா வந்து நாங்க பொறுப்புல பேசினாலே பொறுப்பு இல்லைன்றாங்க சார் ஒண்ணும் இல்லை இப்ப இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் எல்லாரும் கெடும் திருவள்ளுவர் சொன்னார் உண்மைதான் சார் அதுக்காக இடிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு இளைஞனை ஊக்குவிக்கணும் சார் ஊக்குவிப்பவர்களை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவர்கள் கூட தேக்கு விற்க முடியும்னு சொல்லக்கூடிய வாக்கு அறுவதுக்கு கொடுத்திருக்காங்களே எந்த அறுபது 20 ஊக்குவிச்சிருக்கு வச்சிருக்கு எதை செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்குது அனுபவம்ன்ற பேர்ல நாங்கலாம் அந்த காலகட்டத்துல அப்படி பண்ணோம் செஞ்சு முடிச்சவனே தெரிய நீ இப்படி வந்தேன்னு அதனால தான் அப்படி சொன்னோம் இப்படி மாத்தி மாத்தி பேசுறது தான் சார் அங்கெல்லாம் நாங்க தெரு விளக்கல தான் படிச்சோம் தெரு விளக்கல தான் படிச்சோம் அப்ப பகல்ல என்ன பண்ணீங்க கேள்வி கேட்கற நம்ம மனித உணர்வுகளை மனிதர்களாக செய்து கொண்டிருப்பது எங்களுடைய இருபது சார் அறுபது கிடையாது அடுத்தவங்களை பார்த்து யோசிக்க மாட்டோம் இப்ப பெரியவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க மட்டும் தீனி செஞ்சு கொடுத்துருக்கேன் நீ மட்டும் போய் சாப்பிடு உனக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேன் நீ மட்டும் போய் சாப்பிடு என்னைக்காவது எங்க இளைஞன் அப்படி சாப்பிடுவானா ஒரு வாத்தியார் கேட்டார் டே ஒரு ரொட்டி கட்டை கொடுத்தா எப்படா சாப்பிடுவீங்கன்னு ஒரு கிளாஸ்ல கேட்கும் ஒரு பொண்ணு சொல்லுது இந்த ரொட்டி கட்டை பால நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார் இன்னொரு பொண்ணு சொல்லுது இது தேல நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார் இன்னொரு பொண்ணு சொல்லுது இது அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் சார் எங்க அக்கா மாதிரி பசியோட வந்திருப்பாங்க போல ஆனா ஒரு பையனை பார்த்து எங்க பசங்களை பார்த்து கேட்டுருக்காங்க டே ரொட்டி கட்டை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அவன் சொன்னா இந்த ரொட்டி கட்டை என் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட்டா அப்பதான் சார் எனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னா பகிர்ந்து சாப்பிடக்கூடிய நட்பை கற்றுக் கொடுப்பதே எங்களுடைய இருபது தானங்க அறுபது எங்க கத்துக் கொடுக்குது நட்போடு என்றைக்கும் நிலைத்து நிற்பது எங்களுடைய இருபது சார் ஒண்ணும் இல்ல இந்த அறுபது எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க முதியவர்கள் பெருசா யாராவது செஞ்சா நல்லா இருக்கும் கொரோனாவில் எல்லாம் வீட்டுக்குள்ள உடங்கி கிடக்கான் யாராவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக போராடுறான் யாராவது போய் இருக்கும் வயநாட்டில் நிலச்சரிவு வந்துருச்சு யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும் யாராவது யாராவதுன்னு அடுத்தவனை கை காட்டுறது அறுபது நான் போய் நிக்கிறேன் பாரு களத்துலன்னு சொல்லி இறங்கி நிக்கிறதா தான் சார் இருபது இன்னைக்கு எந்த போராட்டத்தை எடுத்தாலும் முதல்ல தூங்குறது இருபதா தான் இருக்கும் எந்த எந்த பேரழிவா இருந்தாலும் அதில் வந்து மக்களை மீட்க முதல்ல போறது அந்த தான் இருக்கும் எப்படி உங்களுக்கு எங்களை திட்ட மனசு வருது தெரியல எங்கள்ட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களை திட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மனசுக்குமே வேணும் சார் இன்னைக்கு நிமல் ராகவன் உங்களுக்கு தெரியும் ஒரு இளைஞர் துபாயில பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு இளைஞர் டெல்டா பகுதி எங்க ஊர் பக்கத்துல இருந்து வந்து வீடு கட்டுறதுக்காக வந்தவர் கஜா புயல பார்த்துட்டு இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்ல போய் அங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்களை பார்க்கிறார் அந்த ஏரி குளங்கள் எல்லாம் இப்படி இருக்குது இது தூர்வாராம இருந்தா எப்படி நம்ம விவசாயம் செய்வாங்கன்னு அவர் இன்னைக்கு உலகம் முழுக்க நூற்று கணக்கான குளங்களை வெட்டி ஆயிரக்கணக்கான ஏரிகளை சுத்தம் செய்து லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு இளைஞர் இன்னைக்கு விளக்கு ஏற்றிருக்காருன்னு சொன்னா அந்த நிமல் ராகவன் போன்ற இளைஞர்களை பார்த்தா அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அது நன்றி கடன் அவங்களுக்கு உங்களுக்கு அரணிவாசினான்ற ஒரு பொண்ணு ரயிலில் போகும்போது கொள்ளைக்காரங்களால் தாக்கப்பட்டு கால் அந்த பொண்ணு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ரயில்வே தண்டவாளத்தில் போட்டு ட்ரெயின் ஏறி அந்த பொண்ணோட ரெண்டு காலும் போயிடுது அதோடு அந்த பொண்ணு சும்மா இல்லை எவரெஸ்ட்டை ஏறி பார்க்கலான்னு சொல்லி முடவனாக நான் இருந்தாலும் எவரெஸ்ட்டை என்னால் தாண்ட முடியும்னு முயற்சி பண்ணிட்டு ஏறுறாங்க ஏறும்போது ஆக்சிஜன் மேலே போக போக குறையும் செயற்கை ஆக்சிஜன் வச்சுக்கணும் இந்த அம்மாட்ட ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்குது அந்த சிலிண்டரை வச்சு ஒன்று இறங்கணும் இல்லை வேலை ஏறணும் ரெண்டுல எதை யோசிச்சாங்கன்னா ஏறிட்டாங்க எப்படியோ தட்டு மாதிரி உயிர் பொழைச்சு கீழே இறங்கிட்டாங்க அப்ப பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கறாங்க உங்கள்ட்ட இருந்தது ஒரு சிலிண்டரு ஒண்ணு நீங்க இறங்கிருக்கலாம் இல்ல தப்பிச்சு இன்னொரு நாள் போயிருக்கலாம் கூட சிந்திச்சிருக்கலாம் ஏன் மேலே ஏறினீங்கன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு சொன்னா என்ன தெரியுமா சார் நான் மேலே போகிறதுக்காக ஏறும் போது ஒரு சிலிண்டர் தான் ஆக்சிஜன் இருந்தது மேல பார்த்தேன் இங்க அமெரிக்க நாட்டுடைய கொடி பறந்தது சீன நாட்டினுடைய கொடி பறந்தது ரஷ்ய நாட்டினுடைய கொடி பறந்தது எவரஸ்டில் என் இந்திய நாட்டினுடைய கொடி பறக்க வேண்டும் என்று நினைத்தேன் உயிரே போனாலும் பரவாயில்லை மேலே ஏறேன்னு சொன்ன இந்த உணர்வே அறுபதுக்கு வராதுங்க இருபதுக்கு தான் வரும் நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க நிறைவா சொல்றேன் பகத்சிங் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு இந்த மண்ணுக்காக மடிந்த போது அவருக்கு வயசு இருபத்தி மூணு வாஞ்சிநாதன் ஆஸ்துறைய சுட்டு கொண்டு இந்த இனத்துக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட போது அவருக்கு வயசு இருபத்தி அஞ்சு கொடிகாத்த குமரன் இந்த மண்ணில வீழ்ந்து கொடியை காத்து நின்னப்ப அவருக்கு வயசு இருபத்தி ஏழு பாட்டால் சுதந்திரம் பெற முடியும் என்று இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்த மகாகவி பாரதி இறந்து போன போது அவருக்கு வயசு முப்பத்தி அஞ்சு இந்த இளைஞர்களை வைத்து இந்திய தேசத்தை என்னால் மாத்த முடியும் விவேகானந்தர் பேசி முடித்த போது அவருக்கு வயசு முப்பத்தி ஒன்பது தன்னுடைய ஜாலியன் வாடா பாக்கனு சொந்த ஊர்ல இத்தனை பேரை கொண்டு இருக்கானே இவனையாடா சும்மா விடுறதுமே லண்டனுக்கு போய் அவன் ஊர்ல போய் அவனை கொண்டா பாருங்க உத்தம் சிங் அவனுக்கு வயது நாற்பது இதை எல்லா இளைஞருடைய வரலாற்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சொல்லுவது ஒன்னுதான் இந்த சமூகத்திற்காகவும் சரி மக்களுக்காகவும் சரி நாட்டுக்காகவும் சரி அறுபதை விட இருபது செய்த தியாகம் எண்ணில் அடங்காதது என்பதை சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் இன்னைக்கு இளைஞர்களாக இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நிறைய உதாரணம் சொன்னார் அவர் சொன்னது எல்லாமே சரியான ஆதாரங்கள் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னால நம்ம படித்த படிப்பு பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம சாதித்தது பெரிய விஷயம் இல்லை ஐநூறுக்கு முந்நூற்றம்பது மார்க் நானூற்றம்பது மார்க் அதெல்லாம் பெரிய சாதனை கிடையாது இன்னைக்கு புறசூழல் அன்னைக்கு செல்போன் கிடையாது டிவி கிடையாது இத்தனை பிரச்சனைகள் இல்லாத போது நம்ம நல்லா படித்தோன்னு நம்ம தாத்தாவோ அப்பாவா சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க இவ்வளோ சூழல் மோசமாக இருக்கு நம்மளை சுத்தி மோசமாக இருக்கு நம்மளை புற சூழல் இவ்வளோ மோசமாக இருக்கும் போது இப்போ ஒரு பொண்ணு ஐநூறுக்கு ஐநூறு எடுக்குது இதுதான் சாதனை இவ்வளவு மோசமான சூழலுக்கு நடுவில் இன்னைக்கு இளைஞர்கள் சாதிக்கிறாங்க பொறுப்பாக இருக்கிறாங்கிறதான் உண்மையான சாதனை நல்ல விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ண விஷயம் உண்மைதான் அதுக்கு பதில் சொல்லணும் உங்கள் கைத்தொட்டலோடு முத்து அன்பரசன் அவர்கள் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவக்குகின்றேன் சமுதாயம் சாக்கடையாய் போனால் என்ன நமக்கு தேவை சலவை சட்டை ரோஜாக்களில் ரத்தம் வடிந்தால் என்ன நமக்கு தேவை அத்தறி வாசனை ஏழையின் கண்ணீரில் திருடும் அரசியல்வாதி இருக்கும் வரை இந்த தேசத்தின் நலன் கிடமே என்று சொன்னோம்னா அப்படியான சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த இருபது வயது இளைஞர்களால் தான் இந்த சமுதாயம் சீர்கட்டு போயிருக்கிறதே தவிர எங்களை போன்ற அறுபது வயது முதியவர்களாலோ அனுபவமிக்கவர்களாலோ எந்த காலத்திலும் கிடையாது இருபத்தி ஐயாயிரம் கொடுத்து வாங்குற நாய பத்திரமா பாதுகாக்க தெரியும் சமுதாயத்துக்கு இருபத்தி ஐந்து வருடமா பெத்து வளர்த்து சூழல் இல்லை அப்படிங்கிறப்ப எந்த பொறுப்புணர்வு பெரும்பான்மையான இளைஞர் சமுதாயம் இளைய சமுதாயம் நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்டு அனைத்தையும் அனுபவித்து பார்க்க வேண்டும்ங்கிற வெறியோட தான் அழைஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத மறக்க முடியாதுங்க அதுதான் நிஜம் தட்டினால் தங்கம் கிடைக்கும் வெட்டினால் வெள்ளி கிடைக்கும் இடித்தால் இரும்பு கிடைக்கும் நடித்தால் நாடே கிடைக்கும் இந்த தேசத்தில் படித்தால் வேலை கூட கிடைக்காத சூழலில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் பொறுப்புணர்வுகளாக வளம் வர முடியும் அனுபவம் மிக்க பெரியவர்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல சூழலுக்கும் நல்ல இடத்திற்கும் இந்த சமுதாயத்தை காக்கக்கூடிய சூழலுக்கும் நீங்கள் வாழ முடியும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் ஒண்ணு கடைசியா சொல்லிக்கிற பாத்துங்க மீனவன் தண்ணீரில் சாகிறான் விவசாயி விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாமல் சாகிறான் என் தேசத்து இளைஞர் மட்டும்தான் தண்ணி அடித்தே செத்து போகின்றான் அவனுக்கு எந்த விதமான பொறுப்புணர்வும் இல்லை என்று சொல்லி வாய்ப்பு வழங்கிய புதுஜுகம் தொலைக்காட்சி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு என்ன நேரம் கருதி நிறைய பொறுப்பு இளைஞர்கள் மேலே என்ன இவ்வளோ கோவம்னு தெரியல ஏன்னா அதை தானே வர்ற அவ்வளோ பிரச்சனை யாருமே பாருங்களேன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றமோ அதை செஞ்சா என்ன இந்த இளமை அதுதான் பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு எழுதி போட்டிருக்கு பூக்களை தானே பறிக்கக்கூடாதுன்னு செடியோட புடுங்குறாங்க இங்கே எச்சில் துப்பாதீர்கள் எச்சு தானே துப்பக்க கூடாதுன்னு வாய்ப்புள்ள விரலை விட்டு வாந்தி எதை செய்யக்கூடாதோ அதை செய்யணும்னு நினைக்கிறான் இங்கே விளம்பரம் செய்யாதே படல நம்மால் பயின்ற கலக்கிட்டு போய் விளம்பரம் பண்ணுறான் இங்கே விளம்பரம் செய்தால் தண்டிக்கப்படுவீர்கள் அப்பவும் பயிண்டை கலக்கி விளம்பரம் பண்ணுறான் ஒரு ஆள் எங்கள் ஊரில் அருவாள் படம் போட்டு விளம்பரம் செய்தால் மிரட்டியிருந்தார் அப்பவும் பயிண்டை கலக்கிட்டு வந்தான் இங்கே விளம்பரம் செய்யலாம் என்றுதான் தான் வந்தேன் நீங்கள் விளம்பரம் செய்ய வேண்டாம் என்று எழுதியிருந்த காரணத்தால் விளம்பரம் செய்யாமலே போகிறேன்னு எழுதியிருக்கான் அதுக்கு விசாமல் விளம்பரத்தை பண்ணியிருக்கலாம் எதை செய்யக்கூடாது அதை அதை செஞ்சு பார்க்கறதுல இவனுக்கு ஒரு இது அப்புறம் எப்படி பொறுப்புணர் வருவோம் ஒருத்தன் பாடுறான் ஒரு இளைஞன் பாடுறாங்க அவன் அவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறத அவன் பிரதிபலிக்கிறான் என் மனசு ஐயா என் மனசு போகிற போக்க பார்க்குறேன் அதை எந்த மனசாட்சியிடம் கேட்குறேன் அடுத்தவங்க யாரையும் நான் சொல்ல விரும்பலை அடுத்தவங்க யாரையும் நான் சொல்ல விரும்பலை என் மனசு ஐயா என் மனசு போற போக்க பாக்குறேன் அதை எந்த மனசாட்சியிடம் கேக்குறேன் பள்ளிக்கூடம் போகாமலே பாசு பண்ணணும் பள்ளிக்கூடம் போகாமலே பாசு பண்ணணும் எந்த கல்லூரிக்கும் போகாமலே பட்டம் வாங்கணும் வேலை ஏதும் இல்லாமலே சம்பளம் வாங்கணும் எப்படி அவன் என்ன எப்படி போகுது பாருங்க இன்னைக்கு இளைஞர்கள் மனம் அப்படி உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து எல்லாம் கிடைக்கணும் சொகுசா இருக்கணும் அப்படி ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க ஆனால் பெரியவர்கள் நல்ல ஆலோசனை சொன்னா கூட கேட்கிற மனநிலையில் இந்த இளைய சமுதாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணுவதற்காக ஆரூர் சினேகா அவர்கள் காங்கேயம் காங்கேயம் தன் பெயரிலும் புகழிலும் காளையை தாங்கி நிற்கிறது என்று நினைக்கிறோம் காங்கேயம் தன் பெயரிலும் புகழிலும் காளையை தாங்கி நிற்கவில்லை காளையை மட்டும் தாங்கி நிற்கவில்லை அது தமிழகத்தின் கலாச்சாரத்தை தாங்கி நிற்கிறது அறுபதோட பிரச்சனையே இதுதாங்க நீ ஏன் அவன மாதிரி இல்ல நீ ஏன் இவன மாதிரி இல்ல நாங்க என்ன தெரியுமா சொல்றோம் நாங்க அவன மாதிரி இருக்கணும் இவன மாதிரி இருக்கணும் எங்களுக்கு ஆசை இல்ல எவன மாதிரியும் நாங்க இருக்க விருப்பப்படல நாங்களே ஒரு மாதிரியாக இருக்க விருப்பப்படுகிறோம் யார் வழியிலேயே எனக்கு இளைஞர்கள் செல்ல விரும்பல அவங்களே ஒரு பாதையை தனி வழியை அமைப்பார்கள் அதே மாதிரி அவன் கடுக்கன் முடி கலர்கோழி குருவி கட்டி கூடு கட்டி வச்ச மாதிரியே முடி வெட்டிக்கிறான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல இதே மாதிரி ஒரு தனியார் நிகழ்ச்சி நடுவர்கள் அந்த தனியார் நிகழ்ச்சியில ஒரு பக்கம் நீங்க சொல்லக்கூடிய உருவ அமைப்புல இருக்கக்கூடிய பிள்ளைங்க இன்னொரு பக்கம் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க நடுவுல இருக்கக்கூடிய நெறியாளர் எல்லா கேள்வியும் கேட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த பக்கம் கேள்வி கேட்ட மாதிரி ஆசிரியரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு நீங்க எப்பயுமே ஏன் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டையும் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்டையும் ஒரே மாதிரி நடத்துறதுல இருந்து அவங்களும் என்னென்னமோ பதில் சொல்றாங்க அவன் இப்படி வரான் அப்படி வரான் ஒழுங்கா பேச மாட்டேங்க அப்படி பேச மாட்டேங்கிறா இப்படி பேச மாட்டேங்கிறான்னு ஆயிரம் பதில் சொன்னாங்க எதுக்க இருக்க நீங்க சொல்ற கடுக்கம் போட்ட பையன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் என்ன தெரியுமா சொன்னா எல்லாரும் சமந்தானே டீச்சர் அப்படின்னு ஒரே வார்த்தையில இந்தியாவின் ஒற்றுமையை எடுத்து சொல்வதற்கு நீங்க உருவத்துல அழகை தேடுகிறீர்கள் நாங்கள் அகத்தி நடகை எடுத்து பார்க்க சொல்லி சொல்றோம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆகல ஏமா நீங்க நடுவர் என் தாத்தா பதிமூணு வயசு பாப்பாவை கல்யாணம் பண்ணார் எங்க அப்பா பதினேழு வயசு பொண்ண கல்யாணம் பண்ணாரு இன்னைக்கு நைன்டி கிட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணாம இருக்காங்கன்னா பொண்ணு கிடைக்கலங்கிறதெல்லாம் காரணம் இல்லை நடுவரவர்களே இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு குடும்ப தலைவன் சுமக்க கூடிய அத்துணை பாரத்தையும் தன்னுடைய தோளில ஏத்திக்கிட்டு தனக்கு அப்புறம் பிறந்த தங்கச்சியை படிக்க வைக்கணும் தனக்கு முன்னாடி பிறந்த அக்காக்கு கண் கலங்காம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்ன படிக்க வைக்கிறதுக்காக எங்க அம்மா அடமானம் வச்ச தாலிய எப்படியாச்சும் ஓவர் டைம் ஒர்க் பண்ணியாச்சும் எங்க அம்மாக்கு மீட் குடுத்துறணும் 22 வயது பையனுக்கு இன்னைக்கு பொறுப்பு இருக்குன்னு சொன்னா ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற இளைஞன் சமூக பொறுப்பை எப்படி விட்டுடுவானா நான் கேக்குறேன் நடுவர்வே நம்ம எதை பேசினாலும் ஒரு மனசாட்சியோட நியாய தர்மத்தை வச்சு பேசணுமா இல்லையா இன்னைக்கு ஒரு பையன் ரோட்ல நின்னுட்டே இருந்தான் நடுவர் அவர்களே நீங்க எல்லாரும் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பையன் ரோட்ல நின்னுட்டான் ஒரு அவனுக்கு பின்னாடி ஒரு லக்ஸரியா லம்போ வைக்கினி காட் நின்னுட்டு இருக்கு அந்த பையனும் நிக்கிறா லாம்போகினி காரும் நிக்கிறது எதுக்கு ஒரு சின்ன பையன் நடந்து வந்துட்டு இருந்தான் அந்த கார் ஏகமா பார்த்தப்போ அந்த கார் பக்கத்துல பையன் நிக்கிற பையன் கேட்டானா என்ன பாக்குற இவ்வளவு பெரிய காஸ்ட்லியான கார் எனக்கு யார் கிஃப்ட் பண்ணதுன்னு பாக்குறியா இதை எனக்கு வாங்கி கொடுத்தது எங்க அண்ணன் அப்படின்னு அந்த காரை வச்சிட்டு இருக்க பையன் சொன்னானா உடனே அப்பவும் அந்த வேடிக்கை பார்த்த பையன் ஏகமாவே பார்த்தப்போ கார் வச்சிருக்க பையன் கேட்டானா இப்படிப்பட்ட காரை உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அண்ணன் இல்லையே நீ யோசிக்கிறியான்னு கேட்டப்போ வேடிக்கை பார்த்த பையன் சொன்னானா இப்படி ஒரு அண்ணன் இல்லையே நான் யோசிக்கல இதே போன்ற ஒரு அண்ணனாக என்னுடைய தம்பிக்கும் தங்கைக்கும் நான் வர வேண்டும் இருபது வயசுல இருக்க சொல்றா அந்த பொறுப்பை இருபது அப்படிங்கிறத நாங்க சொல்றோம் நடுவர் அவர்களே இன்னைக்கு ஒரு அழகான கவிதை ஒண்ணு நான் பார்த்தேன் மாமனாரிடம் வாங்கும் போது இனித்தது மாமனாரிடம் வாங்கும் போது இனித்தது மருமகனிடம் மகளுக்காக கொடுக்கும் போது வலிக்கிறது வரதட்சணை அப்படின்னு இன்னைக்கு அறுபதுடைய சமூக பொறுப்பு அப்படிங்கறதுல அதுதான் நடுவர் சீர்வரிசை கொடுத்து பொண்ணை சிறையில் பிடித்த காலம் எல்லாம் உங்களுடைய அறுபது ஆனா இன்னைக்கு பிறந்த வீட்டுல அவளுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சோ இல்லையோ புகுந்த வீட்டுல என்ன நம்பி வர யாரும் எந்த கேள்வியும் கேட்காத அளவுக்கு வாழ்க்கை அவளை வச்சு நடத்தணும்னு இன்னைக்கு உள்ள இருபது வயசு பசங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொன்னா அவனை எப்படி நீங்க குறைச்சு பேசுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் நடுவரையும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா ரெண்டு உதடு

சட்டப்படி வாயடைத்து வாடி வாசலுக்கு காலையை வந்து நிற்க செய்தவர்கள் எங்களுடைய இளைஞர்கள்னு சொன்னால் அதை நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் நீட்டு பிரச்சனை நோட்டு பிரச்சனைன்னு எத்தனையோ பிரச்சனையை பார்த்தாலும் மாட்டுக்கான பிரச்சனையை கூட நாட்டுக்கான பிரச்சனையா பார்த்து அதில் வெற்றி கண்டவர் இளைஞர்கள்னு சொன்னால் அதை நம்ம எப்படி இல்லைன்னு சொல்லிட முடியும் நடுபவர்களே என் அப்பத்தாக்கலாம் வயசு எழுபத்ரெண்டு என் அப்பத்தாக்கலாம் வயசு எழுபத்ரெண்டு அதிகபட்சம் அதிகபட்சமா எங்க அப்பத்தை ஆட்டின சமூக பணினால் என்னன்னா ஆடி மாசம் வந்து அன்னதானம் போடுவாங்க நீங்க கேட்கலாம் நூறு பேர் அதுல பசியாடுறாங்களே அது ஒரு சமூக பணிதானே நீங்க எப்படி அறுவடை குறை சொல்லலாம் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்னா ஆடி மாசம் அன்னதானம் போட்டா ஆம்பளை யாரோ ஒரு மவராசி உருட்டின உருட்டை நம்பி எங்க ஆத்த அப்ப போட்டுச்சு அன்னதானம் இது இப்போவும் எங்க அத்தைக்கு ஆம்பளை இன்ஃபுளு பண்ணிட்டு இருக்கு நீ ஆடி மாசம் அன்னதானம் போடு அப்படின்னு இவங்களுடைய சமூக பொறுப்புணர்வு அப்படிங்கறதுலாம் அவ்வளவுதான் நடுவர்களே இந்திய உலக நாடுகளின் உச்சாணி கும்பலை எடுத்து நடத்துற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அது மதச்சார்பில்லை இறையாண்மையை போற்றக்கூடிய விஷயம் அந்த இறையாண்மைக்கு பேர் போன இளைஞர்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல முகமது யூசுப் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தான் தத்தெடுத்து வளர்த்த இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு இந்து முறைப்படி திருமணம் செய்து கொடுத்திருக்காருன்னு சொன்னா இதை தாண்டி இறையாண்மையை வளர்க்க என்ன பெரிய உதாரணம் கொடுத்தனும் நான் கேக்குறேன் இன்னைக்கு நடுவர் அவர்களை நான் நிறைய விஷயம் சொல்ல விரும்பல ஒரே ஒரு செய்தி நம்ம ஒரு காலத்துல நீங்க அறுபதை யோசிச்சு பாருங்களேன் ரத்த தானம் கொடுக்க போறேன்னு சொன்னா என் புள்ள வத்தி போயிரும் என் புள்ள ஒண்ணும் இல்லாம போயிரும் நீ ஏன் ரத்தம் இல்லாம நோக்கணா கொஞ்சம் மாதிரி கிடக்க அப்படிம்பாங்க ஆனா அந்த புள்ள எழுபத்தி ரெண்டு கிலோல இருக்கும் இதுதான் அறுபதுடைய மனநிலை அப்படிங்கிறது ஆனா இன்னைக்கு ரத்த தானம் தாண்டி தாய்ப்பால் தானத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய கோவை வடவள்ளில ஸ்ரீதேவி அப்படின்ற இருபத்தி ஏழு வயது பெண் அவங்களுக்கு பத்து மாதத்துல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க நாலு வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க இருந்தாலும் கூட அவர்கள் கொடுத்த தாய்ப்பால் தானத்தால் நூத்தி அஞ்சு லிட்டர் தாய்ப்பால் தானம் செஞ்சு இன்னைக்கு கோவை மாவட்டம் அரசு மருத்துவ கல்லூரியில அத்தனை பிள்ளைகளுக்கும் தாயாக விளம்புகிறவள் ஒரே ஒரு பெண்ணு சொன்னா இவ்வளவு பெரிய நடுவரவர்களே சரித்தவர்கள் எல்லாம் சரித்திரத்தில் இடம் பிடித்தவர்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தில் பிறந்தவர்கள் அல்ல பெரிய வெளிச்சத்தில் பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் எல்லாம் சமூக கடமை ஆற்றியவர்கள் நீங்கள் தேசத்தை மாற்ற விரும்பினால் ஒன்றே ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தனி மனிதன் மாறினால் தரணியும் மாறும் நல்ல மாற்றம் நம்மிடத்திலிருந்து தொடங்கட்டும் நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இளைஞர்கள் அவங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சமூக அக்கறை இருக்கு சும்மா எல்லாம் அப்படியெல்லாம் ஏனாதான இருக்கிறாங்களா சும்மா அப்படி ஒரு வரில எல்லாம் சொல்லிட முடியாது உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு கோவை தனபால் அவர்கள் வருகிறார் அன்பு என்பது யாதனை கேட்டேன் அழித்துப்பார் என்றார் இறைவன் பண்பு என்பது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்றார் இறைவன் பிறப்பு என்பது யாதனை கேட்டேன் பிறந்துபார் என்றார் இறைவன் மனைவி என்பது யாதன கேட்டேன் மணந்துபார் என்றார் இறைவன் பிள்ளை என்பது யாதனை கேட்டேன் பெற்றுப்பார் என்றார் இறைவன் சரி இறப்பு என்றால் யாதன கேட்டேன் நீ இறந்துபார் என்றான் இறைவன் எல்லாவற்றையும் அனுபவித்தே நான் பெற வேண்டும் என்று சொன்னால் நீ எதற்கு என்று கேட்டவுடன் சற்று அருகே காதில் வந்து இறைவன் சொன்னான் அந்த அனுபவமே நான் தான் என்று சொன்னார் இறைவனுக்கு நிகரான அந்த அனுபவ அறுபதுகளின் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் நடுவர் அவர்களே எதிரணி இருபது வந்தாங்க நான் காந்தியை போல இருப்பேன் நேர போல இருப்பேன் அப்படி கூட பரவாயில்ல ஒரு பகத்சிங் போல இருப்பேன் ஒரு பாரதி போல இருப்பேன் ஒரு உத்தம் சிங் போல இருப்பேன் சொல்லி இருந்தாலும் நாங்க ஏத்திருப்போம் கண்டிப்பா நாங்க யாரு மாற இருக்க மாட்டோம் நாங்க ஒரு மாதிரியா இருப்போம் நாங்க எங்களுக்கு பயமே நீங்க எல்லாம் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கிறதா நாங்கெல்லாம் வேற மாதிரி தாழ்மையோட கேக்குறேன் சார் இவங்க சிந்தனை இவங்க கிட்ட சமூக பொறுப்பு எங்க இருக்குதுன்னு நான் கேக்குறேன் அல்ல பெரிய ஒரு பெருந்தன்மையா சொன்னாரு சார் சமூக பொறுப்பு என்பது பெரியவர்களுக்கு தெரியாது என்று சொல்லுவது அர்த்தமற்ற பேச்சு ஏன் சொன்னால் முதியவர்களுக்கு இளமையை பற்றியும் தெரியும் முதுமையை பற்றியும் தெரியும் எது இனிக்கும் எது கசக்கும் என்கின்ற முடிவெடுப்பது எங்களுடைய அறுபதுகளுக்கு தான் தெரியுமே தவிர இருபதுகளுக்கு அதை பத்தி தெரியாது இவங்க நினைக்கலாம் எங்களுக்கு வலிமை இருக்குது அழகு இருக்குது பலம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் முதுமைக்கு அழகு குறையும் வலிமை குறையும் ஆனால் அனுபவம் ஊற்று போல் பெருக்கெடுக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் யதார்த்தமா கேட்கிற இந்த அவையை பார்த்து கேட்கிற லொக்கு லொக்கு லொக்குன்னு கிழவன் இருமிட்டு இருக்கிறா சுகர் நிக்க மாட்டேங்குதுங்கிறா யூரின் வரவே மாட்டேங்குதுங்கிறா இடுப்பு வலி தாங்க முடியலங்கிறா ஒரு கிழவனோ ஒரு கிழவிய தற்கொலை பண்ணி இருக்கிறாங்களா இத்தனை வழி வச்சுட்டு ஒரு முதியவர்கள் சாத்தது கிடையாது ஆனால் நீட்டு பிரச்சனை நோட்டு பிரச்சனை மாட்டு பிரச்சனை ஆ அவ காதல் எங்கோட பேசலை யோசனை பண்ணி பாருங்க என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வருது வண்டி வாங்கித்தல் அப்பனா தான் இதுக்கெல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறீர்களே இளைஞர்களே உங்களுடைய சமூக அக்கறை எங்கே இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது இவங்களுக்கு வாழத் தெரியுறதில்ல என்னடா வாழ்க்கைன்னு சலிச்சுக்குது இருபதுக அறுபது இல்ல எண்பது வரைக்கும் நம்ம தலை நிமிர்ந்து நட வாழ்க்கை இதுதான் வாழ்ந்துட்டு இது என்னடா வாழ்க்கை என்று முதியவர்கள் வாழவில்லை இது என்னோட வாழ்க்கை என்று முதியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சளிப்பு உங்களிடம் இல்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது இருபது போய் அறுபது கிட்ட கேக்குது சிசியர் போய் கேக்குறாரு ஒரு குரு கிட்ட சார் என்னால எந்த பிரயோஜனம் இல்லை சார் நான் வாழ்ற விதவ செத்து போடான்னு முடிவு எடுக்கிறேன்னு சிறுசு வந்து பெருசு கிட்ட கேக்குது குரு சொன்னாரு அப்படியா ஒன்னு பிரச்சனை இல்ல உனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் சொல்ற ஒரு அறிவுரை மட்டும் நீ சொல்லுங்கய்யான ஒண்ணு பிரச்சனை இருக்காது என்ன சொல்லுன ஒண்ணு இல்ல அப்படியே இந்த வனத்துக்குள்ள போ ஒண்ணுக்கும் பயன்படாத ஏதாவது விழுந்த ஓட சருகு இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி சொல்றாரு இந்த இருபது தோப்புக்குள்ள போகுது ஓடி போத மழையை அந்த வனத்துல எத்தனையோ மரங்கள்ல இருந்து விழுந்த சருகெல்லாம் இருக்குது ஓடி போய் எடுக்க போறாரு அந்த சருகு போது ஒருத்தர் வந்து சொல்றாரு தம்பி அந்த சருகு எடுக்காத அது பயனல்லாத சரு பயன்படாத சருகு தான் எடுத்துட்டு வர சொன்னாரு அது வந்து மருத்துவத்துக்கு பயன்படும் இந்த வனத்துல நான் மருந்து சேகரிச்சிருக்கேங்கிறாரு கொஞ்ச தூரம் போறாரு இன்னும் இருக்குது ஓடி போய் எடுக்கிறாரு ஒரு விவசாயி வந்து சொல்றாரு அது பயன்படாத சருகு இல்ல அது எங்க விவசாயத்துக்கு உறவாகும்ங்கிறாரு அப்படியே கொஞ்சம் தூரம் போறாரு குச்சி கிடக்குது ஓடி போய் எடுக்கலான்னு போறான் அப்போ ஒரு பறவை சொல்லுது அது பயன்படாத குச்சி சருகு கிடையாது அது எனக்கு கூடுகட்ட பயன்படுங்கிறாரு என்னடா பயன்படாத இலையே கிடையாதான்னு சலிச்சு போறாரு ஒரு ஓட ஓடி ஓடிட்டு இருக்குது அது போய் தண்ணி குடிக்கலான்னு தாகத்துக்கு தண்ணி குடிக்கலான்னு அல்றாரு அதுல ஒரு சருகு வருது அடாடா எல்லா சருக்கும் பயன்பெறுகிறது இதை நாள் எடுத்துட்டு போய் குருவுக்கு கொடுக்கலாம்னு எடுக்க வர்றாரு அந்த ஓடையில அந்த இளம் மேல ஒரு எறும்பு உட்காந்து வருது அந்த எறும்பு சொல்லுது இது பயன்படாத சருகு இல்ல இது எனக்கு தோணியாக பயன்படுகிறது என்று எறும்பு சொல்லுகிறது சலித்து குருவிடம் வந்த பொழுது அந்த குரு சொன்னார் இருபதே பயன்படாத சருகே இந்த உலகத்திலே இல்லாத பொழுது நீ இருபது இளமையோடு இருக்கிறாய் நீ பயன்படவில்லை என்று தற்கொலை செய்து கொள்ள போகிறாயே தயவு செய்து உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள் என்று சொல்லுகிறது என்று சொன்னார் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவரவர்களை அனுபவம் என்பது எந்த பள்ளிக்கூடத்திலுமே சொல்லி கொடுக்க முடியாத படிப்பு நீங்கள் படித்த பட்ட படிப்புகளில் எந்த அனுபவம் பத்தியும் சொல்லி கொடுக்க முடியாது அனுபவம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை தெரியுமா பல தோல்விகளும் சில துரோகிகளும் நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அனுபவம் நமக்கு ஊற்றெடுக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் காற்றாற்று வெள்ளம் தான் நீங்கள் நாங்கள் மறுக்கவில்லை உங்களிடம் வேகம் இருக்கிறது ஆனால் காற்றாற்று வெள்ளம் ஓடினால் வெள்ளாமை அழிந்து விடும் அதற்கு ஒரு அணை கட்டி சரியாக விவசாயிற்கு பயன்படுத்தினால் தான் வெள்ளாமை வீடு வந்து சேரும் அந்த அணை கட்டுதான் இந்த அறுபது காற்றாற்று வெள்ளம் தான் நீங்கள் இருபது அன்னையர் தினத்தை கொண்டாட வேண்டிய அழகு பார்க்கக்கூடிய இந்த இருபதுக இன்னைக்கு அடுத்த வீதியில் இருக்கிற ஸ்ட்ரீட் திருவிழான்ட்டு குத்து குத்து குமா குத்துன்னு ஆடிட்டு இருக்கிறீங்களே எங்க இந்த சமூகம் வரப்போகுது நான் கேட்கிறேன் அப்பநாத்தாளுக்கு கூழ்ஊத்த வேண்டிய இந்த இருபது இன்னைக்கு கூத்தாடியோட கட்டவுட்டுக்கு பாலு இந்த எப்படி இந்த சமூகத்தை மாற்ற போகுது சுதந்திர தினம் ஒரே ஒரு ஒப்பீட்டோட உரையை நிறைவு செய்கிறேன் ஒருவரோட ஒருவர் ஒப்பிடக்கூடாது கூடாது என்று அருமை தங்கை சொன்னார் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா சொல்லும் அட்வைஸை தவறாக புரிந்து கொண்ட இருபதுகள் சொன்னார்கள் நான் ஒருவரோடு ஒருவரை ஒப்பிடவில்லை ஒருவரையோ ஒப்பிட்டு ஒப்பீடு செய்து நிறைவு செய்கிறேன் காந்தி இருபது காந்தி அறுபது காந்தி இருபது காந்தி பொய் பேசினார் எல்லா கெட்ட பழக்கத்தையும் இருந்தார் அறுபது காந்தி சத்தியாகிரகத்திற்காக போராடினார் இருபது காந்தி வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்தார் என்னால் வாதாட முடியவில்லை என்று ஆனால் அறுபது காந்தி வட்டமேஜை மாநாட்டுக்கு இரு துண்டோடு இங்கிலாந்துக்கு சென்றார் இது அறுபது காந்தி இருபதுக்கும் அறுபதுக்கும் இதுதான் வித்தியாசம் நன்றி வணக்கம் நல்ல ஒரு அற்புதமான அந்த ஒப்பீடல்லையே தீர்ப்பு சொல்லிடலாமா இன்னொருத்தர் பேசுறோம் அவர் சொன்ன உண்மையிலேயே ஒரு குருநாதர் ஒரு பாடம் நடத்துறாரு சிசியர்கள் உட்கார்ந்துருக்கான் பத்து பேரு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னாராம் ஒரு சிசியன் எந்திரிச்சு கடவுள் எங்கே இருக்கார் குருநாதர் சொல்லியிருக்கார் அவர் தூண்லையும் இருக்கார் திருமலை இருக்கார் எல்லாம் ஒன்றுகிட்டே இருக்கார் என்கிட்டே இருக்கார் எல்லா இடத்துலையும் ஓ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆமாம் எல்லா இடத்துலையும் இருக்கார் பாடம் முடிஞ்சு போச்சு இந்த சிசியர்கள்லாம் சேர்ந்து அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கலான ஒரு ஓடைக்கு நடந்து போயிருக்கான் அப்படி காட்டு வழி பாதை போகும்போது எழுத்தாப்புல ஒரு யானை துரத்தி வந்திருக்கு யானை வருதுன்னு எல்லாரும் ஓடி இருக்கான் அந்த ஒரு சந்தேகம் கேட்டான் பார்த்தீங்களா சிசியன் அவன் மட்டும் அப்படி நின்றுருக்கான் மற்ற எல்லாரும் மரத்து மேலே ஏறிட்டான் ஒன்பது பேர் மலத்துல ஏறிட்டான் இவன் மட்டும் இப்படி நிற்கிறான் ஹே வந்துரு மேலே வந்துரு யானை முட்டி தூக்கிடுவோம் மரத்துல மேறிடு அப்படின்னு கத்துறான் ஒன்பது பேர் இப்படியே நிற்கிறான் மேகமா வந்த யானை அப்படியே தும்பி கையில அப்படி தள்ளி விட்டுட்டு தூக்கி அப்படி அடிச்சுட்டு யானை போயிருச்சு அங்கே போய் விழுந்து கிடக்குறான் எங்க பார்த்தாலும் உடம்பெல்லாம் காயம் ரத்தம் இந்த ஒன்பது பேரும் கீழே இறங்கி அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான்னு மருத்துவமனைக்கு போற அவன் உடனே சொன்னான் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒன்னும் பெரிய காயம்லாம் இல்லை என்னை முதல்ல குருநாதர்கிட்ட தூக்கிட்டு போங்கன்றிருக்கான் ஏன்னா மருத்துவமனைக்கு போனோன்னா குருநாதர்

ஆனால் ஒம்பது பேர் மரத்தில் ஏறி மேலே ஏறிடு மேலே ஏறிடுன்னு சொன்னான்ல ஒரு கடவுளை நீ நம்முன நீ அந்த ஒன்பது பேர்கிட்ட கடவுள் இருக்கார்ல அந்த பேச்சை நீ ஏண்டா கேட்கலன்னு ஒரு கடவுள் நம்மன நீ ஒன்போது கடவுளை ஏன்டா நம்பாம போனேன்னாராம் அந்த அறிவுரை கேட்கும் போது ஏதோ நமக்கு பிடிக்காதுங்க இந்த இளைஞர்களுக்கு பொதுவாக என்ன தலைமுறைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அறிவு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் விடு அப்படின்னு சொல்லி சொல்லி நல்ல விஷயங்களை கூட காது கொடுத்து கேட்காமலே போய் விடுகிறார்கள் அப்படிங்கிற வருத்தம் அவருடைய பேச்சில் இருந்தது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளராக உங்கள் கைத்தொட்டலோடு நாஞ்சில் விஜயன் அவர்கள் வருகிறார் பெற்ற தாயினையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி அனைவருக்கும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை கூறி புதியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி பொதுவா சொல்லுவாங்க நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு ஆனா நாலு நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நல்ல பேச்சாளர்களை கூட்டி வந்த என் முதல் வணக்கத்தையும் நன்றி நன்றி என்ன நீ சிறந்த பேச்சாளர்களையும் வணங்கி ஐயா பூமர் அங்குள் பூமர் அங்குல்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் யாருமே பார்த்திருக்க மாட்டோம் பார்க்காதவங்க தயவு செய்து அப்படி பார்த்துக்குங்க இவங்க தான் அந்த உண்மையான பூமர் அங்கிள் பூமர் ஆண்டிஸ் பூமர் அங்குலுக்கெல்லாம் பூமர் வாயை தொந்த அதுலேயும் முத்தனெல்லாம் என்ன பேச்சு இந்த காலத்தை பாத்தீங்களா ஒரு பொண்ணு ஐம்பது ஐம்பத்தி மூணு பேரை கல்யாணம் பண்ணி இருக்குன்னு நாங்கெல்லாம் இந்த காலத்துல ஐம்பத்தி மூணு பேர் தான் கல்யாணம் பண்ணோம் உங்க காலத்துல தசரதன் ஒருத்தர் ஞாபகம் இருக்கா தசரதன் அறுபதாயிரம் மனைவி எங்களையும் அப்படி அடி வீட்டு வேற லெவல்ல போயிட்டீங்க அடுத்து இன்னொன்னு சொன்னாரு அதை எண்ணி முடிக்கிறதுக்கே வாழ்நாள் பத்தாதேங்க

இப்போது வந்து எங்கள கொலை சொல்லலாமா உங்களுக்கு மேல நாங்க வச்சிருப்போம் ஐயா அடுத்து இன்னொன்னு இன்னைக்கு ஃபெயில் ஆனா சாகுறா ஃபெயில் ஆனா தற்கொலை பண்ணிக்கலாம் தயவுசெய்து எங்கள் இளைஞர்களை நீங்க கொலை சொல்லாதீங்க ஃபெயில் ஆனா தற்கொலை பண்ணுவதற்கு காரணம் எங்களை போன்ற இளைஞர்கள் அல்ல உங்களை போன்ற முதியோர்கள் தான் வீட்டுல உட்காந்து அவனை பாத்தியா அவன் எப்படி படிக்கிறான் அவனை பாத்தியா அவங்க அப்பா வேற ஏன் அப்பா வேற நீ எங்களோட கம்பல் பண்ணாத இல்ல ஸ்கூல்ல உண்டு டீச்சர் நீ எல்லாம் உதவாக்கற நீ எல்லாம் உருப்பிட மாட்ட சொல்லி 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 இளைஞர்களை தற்கொலைக்கு தூண்டுவதே உங்களை போன்ற முதியோர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து நம்ம தனபால் ஐயா எனக்கு ரொம்ப மிக பிடித்த பேச்சாளர் நல்ல மனிதர் நான்சில் விஜயன் கம்பல் போட்டிருக்கான் பாத்தீங்களா ஆமா இன்றைய காலத்துல கம்மல் போட்டுக்கும் அந்த காலத்துல நீங்க தும்மல் போடுவீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதை விட்டுட்டு கம்மல் தும்மல் அடுத்து இன்னைக்கு எல்லாம் இளைஞர்கள்லாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து விடிய விடிய சேட் பண்றாங்க நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா அந்த இளைஞர்களுக்கு எல்லாம் எவ்வளவு சமூக பொறுப்போடு இருக்கு தெரியுமா விடிய விடிய உட்காந்து சேட் பண்றோம் பெற்றோர்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்களையா இல்லையா எங்களை வளர்க்க எங்களை கல்யாணம் பண்றதுக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்காக நாங்க பொண்ணு தேடிட்டு இருக்கோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து ஓ சுய

கருப்பாக வெள்ளையாக தலைப்பு இல்ல இன்னைக்கு சமூக பொறுப்பு யாருக்கு இருக்கு அடுத்து இவங்க சொன்ன முக்கிய குற்றம் என்னன்னா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்லாம் குடிக்கிறாங்க 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 ஏதோ சாதாயம் போன வருஷம் தான் கண்டுபிடிச்சாங்க வரைக்கும் குடியே கிடையாது யா யாருக்கிட்டே கதை விடுங்க அந்த காலத்துல இருந்து நீங்க குடிச்சு குடிச்சு அதை எங்களுடைய இளைஞர்களுக்கு பழக்கி தான் இன்னைக்கு இளைஞர்கள் கெட்டு போறாங்க நீங்க அப்பவே அதை தடுத்து இருந்தா எங்களுக்கு அந்த மதுனா என்னன்னு தெரிஞ்சிருக்குமா நல் வழியில் போயிருப்போம் எங்களை கெடுத்ததே நீங்க தான் இன்னைக்கு பாருங்க செல்போன் பதினஞ்சாயிரம் ரூபாய் செல்போன் இருந்தா கல்யாணம் முடிஞ்சிருக்கான் உண்மைதானா சந்தோஷப்படுங்க எவ்வளவு நல்ல விஷயங்க அந்த காலத்துல பாருங்க பொண்ணு பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம் சும்மா விட்டீங்களா பச்சை எடுத்துடுவா வடைய எடுத்துருவா எல்லாம் வந்துட்டு அப்புறம் பொண்ணுக்கு பாட தெரியுமா என் பாடி என்ன பிச்சை எடுக்க வைக்க போதியா பொண்ணுக்கு ஆட தெரியுமா எதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஆனா இன்னைக்கு எல்லாம் இல்லைங்க ஒரே ஒரு ஆப் இருந்தா போறோம் சார் எனக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆச்சு சரிமா சார் அந்த ஆப்பு மூலமா தான் சார் அப்படியா அந்த ஆப்பு மூலமா தான் என் ஆப்பை நான் தேடிக்கிட்டேன்

நாஞ்சில் விஜயன் எப்படி கூட எல்லாமே சொல்லிட்டாங்க ஆஹ் பையன் தங்கமானவன் ஏன்னா அதுக்கு முந்தினாத மாதிரி நான் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் இது தெரியாது அந்த கிழவிக்கு அது தெரியாம எனக்கு பொண்ணு கொடுத்துச்சு ஆனா இப்ப கஷ்டப்படுது என்ன நான் தான் சோ இன்னைக்குள்ள இளைஞர்கள் அவ்வளவு இதுவா இருக்காங்க அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து அவர்களே அவங்களுடைய தோல்வியை கொண்ட மாதிரி இருக்கு அதாவது அந்த காலத்தெல்லாம் கண்ணாடியை தூக்கி போட்டு பார்ப்பாங்களாம் கண்ணாடியை தானே தூக்கி போட்டு பார்ப்பாங்களா இன்றைய இளைஞர்கள் கண்ணாடியை பார்ப்பாங்க இதுல என்ன தப்பு எவன் ஒருவன் கண்ணாடியை பார்த்து தன்னை ரசிக்கிறானோ அவன் தன்னம்பிக்கை உள்ளவன் என்று அர்த்தம் இந்த உலகத்தை நம்மளை நம்ம லவ் பண்ணணுங்க இன்றைய காலத்தை நம்மளை லவ் பண்றாங்க இப்போ எனக்கு எல்லாம் தொப்பை இருக்கு நான் கவலையப்பட மாட்டேன் சார் ஏன்னா கீழே விழுந்தா மூக்கில் அடிப்படாது ஃபர்ஸ்ட் தொப்பையில தான் அடிப்படும் நான் குள்ள மார்க்கு என்னைக்குமே கவலைப்பட மாட்டேன் ஏன்னா ஹைட்டா இருக்கவே என்ன பார்த்து குனிஞ்சு பேசுவான் நான் எவனா இருந்தாலும் நிமிந்து பேசுவேன் யார் பெரியாளு நான் தான் சார் பெரிய ஆளு இந்த தன்னம்பிக்கை எங்களுடைய இளைஞர்கள் இருக்கு அதனால கண்ணாடி பார்க்கணும் சோ பார்க்கட்டும் சார் ரசிக்கட்டும் சார் எங்களை நாங்க ரசிச்சா தான் சார் சமுதாயத்தை ரசிக்க முடியும் அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க உணவு முறை கெட்டு போச்சு இன்னைக்கு பீஸா பர்கர் அது இது கண்ணது கடியது சார் என்ன கெட்டு போச்சு சார் எல்லாம் என்னைக்கும் பழைய கஞ்சி வேணா குடிச்சுக்கலாம் என்ன வேணுமோ கிடைக்குது ஆனா அந்த காலத்துல ஸ்லோவா கிடைக்கும் உண்மையை சொல்லுங்க அந்த காலத்துல நான் வளர்ந்த காலத்துல சார் இட்லி இருக்குது தெரியுமா இட்லி தீபாவளிக்கு மட்டும்தான் எங்க வீட்டுல போடுவாங்க

நேத்து வச்சது முந்தானத்து நேற்று வச்சது போன வாரம் வைச்சது போன மாசம் வைச்சது எல்லாத்தையும் வச்சு இந்த கூட தான் வைக்கிறான் எவன் ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சான்னு தெரியல ஃப்ரிட்ஜ் எது குப்பை தொட்டி எதுன்னு வித்தியாசமே தெரியல ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா கொண்டு குப்பை தொட்டியில் வைக்கிறாங்க குப்பை தொட்டியில் வைக்கிறது கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க சார் சட்னியை வச்சால் பரவாயில்ல சார் ரசத்தை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க சார் ரசத்தை ஆமாம் ரெண்டு நிமிஷம் ஆகுமா சார் ரசம் வைக்க தக்காளியை பிழிஞ்சு அந்த ரசத்தையும் கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறான் ஆனா இன்னைக்கு நாங்க நினைச்சா

ஐயாலாம் முத்து சாலமாக தலைக்கு டை அடிச்சா போல மீசைக்கு புதுவத்துக்கு சேர்த்து டை புதுவத்துக்கு டை அடிச்சிட்டு அந்த உருவம் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படிப்பட்ட ஒரு அழகான உருவம் அதே மனோரஞ்சித மேம் எல்லாம் வந்தோடனே கேட்டேன் மேம் எப்படி மேம் இவ்வளவு அழகா இருக்கீங்க உங்க தலைமுடி இவ்வளவு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல இவ்வளவு கருப்பா இருக்க சாரி குறைச்சி சொல்லிட்டேனா சரியா சரியாதான் சொன்னா இவ்வளவு கருப்பா இருக்க எப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க நெல்லிக்காய் கருவேப்பில வேப்புல மதிக்கொழுந்து இதெல்லாம் நல்ல எண்ணெயில் போட்டு காய்ச்சி தேய்ப்பேன் இதெல்லாம் போட்டு காய்ச்சி தேய்ச்சா முடி கறக்குமா இதெல்லாம் காய்ச்சி தேய்ச்சிட்டு அப்புறமா தலைக்கு டையடிச்சிருவேன் ஸோ நீங்களே உங்களை ஆசைப்பட்டுக்கிறீங்களா எங்களோட கம்பேர் பண்ணி நாங்களும் இளைஞர்கள் போல வரணும்னு ஆசைப்படுதுங்களா அப்போ எதுக்கு சும்மா எங்களை கொதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார் இன்னைக்குலாம் வாழ்க்கை எங்கே போயிட்டு சார் சார் இன்னைக்குலாம் யங்ஸ்டர்ஸ் தான் சார் யாரையும் பற்றி கொறையே பேச மாட்டேன் நாலு பைசான பொம்பளைங்க இங்கே சேர்ந்தா போதும் அந்த இடமே நாசமா போயிடும் அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல அன்னைக்கு இப்படி தான் நாலு பெண்கள் பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்ப கேட்டேன் என்னம்மா பேசுறதுன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு ஆமாடி வாத்தியார கல்யாணம் பண்ணியே உன் வாழ்க்கை எப்படி இருக்கு அதை ஏன்டி கேக்குற ஏதாவது தப்பு பண்ணா போதும் உடனே பெஞ்சுக்கு மேல நிக்க சொல்றான் ஆமாடி நீ கண்டக்டர் கல்யாணம் பண்ணியே உன் வாழ்க்கை எப்படி இருக்கு உனக்காவது பரவாயில்லடி வீட்டு வாசல்ல வந்து நிக்க விட மாட்டேங்கிறான் படியில நிக்காத உள்ள போ படியில நிக்காத உள்ள போ படியில நிக்காத உள்ள போ

இன்னைக்கு ராணுவத்தை பாருங்க எத்தனை இளைஞர்கள் ஏன் அறுபது வயசுக்கு மேல உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஒன்னு குடுக்கலாம் ஏன்னா உங்களால முடியாது உங்களால முடியாது ஆனா இளைஞர்களால் அப்படி இல்ல துடி துடிப்போட இருக்கிறதால் மட்டும்தான் அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம் சார் அப்பன் பேச்ச நாங்க கேட்க மாட்டோம் ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டோம் என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி குறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாஞ்சில் விஜயனை ஒரு நல்ல நகைச்சுவையாளரா நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் பல தொலைக்காட்சியில் ஆனால் மிக அற்புதமான ஒரு பேச்சாளராகவும் நிரூபித்து இருக்கக்கூடிய அவருக்கு நல்ல ஒரு கைத்தடல் நம்ம கொடுக்கலாம் ரெண்டு பக்கமும் பேசிட்டாங்க தீர்ப்பு ரொம்ப சுருக்கமா அவர் அஞ்சு நிமிஷம் தான் இவங்க பேசினாலும் கை தட்டுறீங்க இவங்க பேசினாலும் கை தட்டுறீங்க ஆனால் நான் ரெண்டுக்குமா தீர்ப்பு சொல்ல முடியும் உண்மையிலேயே சமூக பொறுப்புணர்வு யாருக்கு அதிகம் அனுபவம் மிக்க அறுவதா துடிப்பு மிக்க இருவதா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இவர் பேசி முடிச்ச பிறகு எனக்கே குழப்பமா இருக்கு என்ன பண்றது ஆனால் பேசுகிறது ஒரு வார்த்தை நம்ம பெரியவங்க சொல்கிற வார்த்தை எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள் இந்த இளைஞர்கள்ட்ட இருக்கிற ஒரு குறை என்ன பொதுவாக காலங்காலமாக நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பொதுவாக இந்த பெரியவங்க எதை சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ உடனே மறுதளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி ஒரு விஷயம் தெரியுங்களா இளம் குற்றவாளிகள் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்காங்க லிஸ்ட்டு கொடுக்குறான் இன்னைக்கு பல குற்றங்களை பார்த்தீங்கன்னா இளைஞராக இருபது வயசு இருபத்தஞ்சி வயசாக இருக்கான் இளம் குற்றவாளிகள் அதிகமாகிட்டு இருக்காங்கன்னு ஒரு புள்ளிவரம் பார்க்கும்போது பொறுப்புணர்வு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு இவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும் இளைஞர்களுக்கு பொறுப்புணர்வா இருக்காங்க இல்லைங்கிறத தாண்டி பொறுப்புணர்வா வாழ்ந்து காட்டிய பல வரலாற்று தலைவர்களை அடையாளம் தெரியல சுகிசுவம் சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்லி சொன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கு இளைஞர்களுடைய சூழலை அவர்கிட்ட ஒரு காரைக்குடியில இருந்து வந்து ஒரு ஒரு பெரியவர் வந்து அறுபதாம் கல்யாணத்துக்கு அவரை பேச கூட்டிருக்காரு பேச கூப்பிட்ட உடனே இவர் தொகை சொல்லியிருக்காரு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அறுபதாம் கல்யாணத்துக்கு வாழ்த்து பேசணும் அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு இந்த கல்யாணத்தில் யாராவது வாழ்த்தி பாடுற மாதிரி ஒரு இளைஞன் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மணமக்களை வாழ்த்தி பாடுற மாதிரி ஒரு இளைஞன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் மயிலாப்பூரில் ஒரு பையன் இருக்காங்க உடனே இட்டுக்கட்டி பாடுவான் சூப்பராக பாடுவான் இருபத்தி ரெண்டு வயசு தான் அவனை கூப்பிடுங்க எவ்வளோ அது கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க இவர் என்ன சொல்லியிருக்கார் ஒரு ஐயாயிரரூவா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த பையனுடைய ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ஃபோன் பேசி வீட்டுக்கு போய் பேசியிருக்காங்க தட்டு தாமரத்தில் பலனெல்லாம் வச்சு இந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் சுயசிவம் ஐயா தான் உங்க பேரை சொன்னார் நீங்க கல்யாணத்தில் வந்து வாழ்த்தி பாடணும் பையனை கூப்பிடுறாங்க ஆ வந்துடுறேன் ஐயாவே சொல்லியிருக்காரா நல்ல வாய்ப்பு வந்துடுறேன் எவ்வளவு தொகை ஏற்கனவே சுயசிவம் சொல்லும்போது ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னு இருக்கார் இவங்கிட்ட கேட்குறாங்க எவ்வளவு கொடுக்கவே பையன் சொல்கிறான் நான் ஐநூறு ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்குறதே இல்லை அவர் ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னாரு இவன் நான் ஐநூறு ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்குறதே இல்லைன்னு இருக்கான் சரி கொடுத்துட்றோம் அப்படின் இருக்காங்க அந்த அறுபதாம் கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சு ஐயாவும் வாழ்த்தி பேசிட்டார் பையனும் வந்து பாட்டு பாடிட்டான் அதே மாதிரி ஒரு தட்டு தாம்பாடத்தில் பழம்லாம் வச்சு ரெண்டு கவர் கொண்டாந்து கொடுக்குறாங்க பையன் இந்த மாதிரி சுகிசிவா ஐயா உனக்காக ஒரு தொகை சொன்னார் அது இந்த கவரில் இருக்கு நீ சொன்னியல்ல அந்த தொகை இந்த கவரில் இருக்கு எது எதையாவது ஒன்றை எடுத்துக்கன்று இருக்கார் எதையாவது ஒன்றா இப்போ நம்ம சொன்ன கவரில் கண்டிப்பாக ஐநூறுவாயாவது இருக்கும் ஏன்னா ஐநூறுரூவாய் குறைஞ்சி வாங்குறது இல்லைன்ட்டோம் இவர் எவ்வளோ சொல்லியிருப்பார் முந்நூறுவா சொல்லியிருப்பாரோ ரெண்டாயிரூபா கை இங்கேயும் போகுது இங்கேயும் போகுது இங்கேயும் போது இங்கேயும் போது அப்பதான் பக்கத்துல இருந்த ஐயா சொன்னாரான் அவனுக்கு என் மேலையும் இல்லை அவன் மேலையும் இல்லை தயவு செய்து ரெண்டு கவரையும் சேர்த்து கொடுத்துருங்காரா முதல்ல தன்னம்பிக்கை வேணுங்க அடுத்தவங்க நல்லது சொல்றதை நம்பணும் இன்றைக்கு இளைய சமுதாயத்துல அது இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்ம கிட்ட தானே இவங்க பதிவு பண்றாங்க அதை தாண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நீங்க நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்ல சொல்ல இன்னைக்கு இன்னைக்கு காலத்தினுடைய இந்த யதார்த்தமா இவங்க பத்திரிகை செய்தி ரெண்டு பேருமே சொன்னாங்க ஆனால் நம்ம ஆள் அப்படி இருக்கான்னு நினச்சப்பா சின்ன சின்ன விஷயத்த சொல்லி விளம்பரம் போட்டுக்குவோம் ஒரு தடவை ரத்த தானம் போட்டால் ஒம்போது தடவை பயசு புக்கில் போடுறான் படுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு விளம்பரம் போடுறான் ஒரு தடவை கொடுத்துக்கிட்டு ஒம்பது தடவை ஒம்பது நாள் இளைஞர்களுக்கு அப்போ பொறுப்புணர்வே கிடையாதா நூறு வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னாங்க இளைஞர்கள் பொறுப்பு வெறுப்பே கிடையாதுங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இளைஞர்களுக்கு பொறுப்பே கிடையாதுங்க இப்போ இளைஞர்களுக்கு பொறுப்பே கிடையாது இன்னொரு ஐம்பது வருஷம் ஆனாலும் இவங்க சொல்லுவாங்க இளைஞர்களுக்கு பொறுப்பே கிடையாது அப்போ ஒரு குற்றச்சாட்டு இளைஞர்கள் மேல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இளைஞர்களுக்கு பொறுப்பு கிடையாது இளைஞர்களுக்கு பொறுப்புணர்வு கிடையாது உண்மையா இளைஞர்களை பத்தி குறை சொன்னாங்களே அதெல்லாம் உண்மையா இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல சதவீதம் இருக்கு இல்லையா இன்னைக்கு படிச்சுக்கிட்டே வேலை பாக்குறாங்க பிளஸ் டூ வரைக்கும் தான் அப்பா காசுல படிக்கிறான் பிளஸ் டூ வரைக்கும் அப்பாவுடைய வருமானத்துல படிக்கிறான் அதுக்கு பிறகு தானே ஏதாவது ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறான் எங்கேயாவது ஒரு பகுதி நேரமாக மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கண்ணு முடிச்சு வேலை பார்த்து குடும்பத்துக்கு சங்கடத்தை எடுக்கக்கூடாது செலவு எடுக்கக்கூடாதுன்னு அவன் படித்து அவன் பகுதி நேரம் வேலை பார்த்து அந்த சம்பளத்துல வருமானத்துல படிக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்களை நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் உண்மையா இல்லையா உண்மையாக தான் கைதட்டுங்க எத்தனை இன்னைக்கு மாற்றங்கள் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க ரத்த தானத்தை பத்தி சொன்னாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அப்படி ஒரு பெரிய மாற்றம்லாம் இல்லை ரத்த தானம் செய்கிற விழிப்புணர்வும் இல்லை ரோட்டரி சங்கங்களை போன்ற பல பொதுநல அமைப்புகள் பதிவு பண்ணி பதிவு பண்ணி பல விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்கல்ல இன்னைக்கு பல மாற்றங்கள் வந்திருக்கேன் கண் தானங்க ரத்த தானம் உடல் தானம் இந்த இதெல்லாம் இப்போதான் நாங்கள் வந்திருக்கு கொடுக்கறதெல்லாம் அதிகபட்சமாக யாரு அதை செய்யறது யாரு இன்னைக்கு ராணுவத்துக்கு ஆள் வேணும்னா நிற்கிறான்ல போய் கூட்டத்தில் நிற்கிறான்ல போய் நிற்கிறான்ல இளைஞர்கள் தான் நாங்கள் இருக்கிறாங்க பெரிய பொறுப்புகள் எல்லாம் இளைஞர்கள் தைரியமாக முன்னால் போகிறது இளைஞர்கள் ஒருத்தன் ஒரு மாதம் லீவில் வந்தான் இராணுவ வீரன் ஒரு மாதம் லீவு வயசு இருபத்தெட்டு வயசு கல்யாணம் ஒரு ஒரு தான் ஆகுது ஒரு மாதம் லீவு முடிஞ்சிருச்சு கடைசி நாள் கிளம்பணும் மனைவியை பார்த்து சொன்னான் நான் புறப்படுறேன் அதுக்கு முன்னால் ஒரே ஒரு சின்ன ஆசை உன்னை கொஞ்ச நேரம் அப்படி இருக்க தழுவி கொள்ளலாமான்னு கேட்டான் கட்டி பிடிச்சிக்கலாமான்னு கேட்டான் மனைவி வித்தியாசமாக பார்த்தா அப்போ தான் அவன் சொன்னான் நான் கிளம்ப போகிறேன் நாளைக்கு புறப்பட்டுருவேன் நான் திரும்ப வரும்போது பெட்டியோடு வருவேனா கையில் பெட்டியோடு வருவேனா அல்லது பெட்டிக்குள் வருவேனா எனக்கு தெரியாது நான் திரும்ப வரும்போது தேசிய கொடியை ஏற்றிவிட்டு வருவேனா அல்லது தேசிய கொடியை போத்தி கொண்டு வருவேனா எனக்கு தெரியாது அதுவரை நீ வீட்டை பார்த்துக்கொள் நான் தேசத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற தைரியம் என்ற இளைஞரிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நாங்கள் ஆகணும் இன்னும் தெளிவாக ஒரே வரியில் நான் தீர்ப்பு சொல்லட்டுங்களா இவர்கள் குறைந்தவர்கள் அல்ல நான் பெரியவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் பெரியவர்களை இன்றைய இளைஞர்கள் இந்த பக்கம் பேசுகிறாங்க நான் இதையும் குறைச்சி இல்லை ஆனால் தீர்ப்புன்னு ஒன்றும் சொல்லணும் இல்லையா இவர்களுக்கு பக்குவம் இருக்கிறது பக்குவம் இருக்கிற இடத்துல பொறுப்புணர்வு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அறுபது வயசாச்சு எழுபது வயசாச்சு ஆச்சு வயசாச்சு பக்குவம் இருக்கு பக்குவம் இருக்கிற இடத்தில் பொறுப்புணர்வு இருக்கிறது ஆச்சரியம் இல்லை பக்குவம் இல்லாத இடத்தில் ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் தானே பாராட்டணும் சார் கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் பெரியவங்களுக்கு அதிகமா இளைஞர்களுக்கு அதிகமா கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற இளைஞர்கள் சமுதாயத்துல இத்தனை பேர் பொறுப்புணர்வோடு இருப்பதை பாராட்டுவதா பக்குவம் அடைந்து எது தப்பு எது சரின்னு புரிந்து கொண்டவர்கள் பொறுப்புணர்வோடு ஆச்சரியமா இன்றைய இளைஞர்கள் இன்றைய அனுபவம் மிக்க அறுவதை விட துடிப்பு மிக்க இருபது சமுதாய பொறுப்புணர்ச்சியில் இன்றைக்கு கூடுதலாக பொறுப்போடு இருக்கிறார்கள் என்ற தீர்ப்பை சொல்லி இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்